வணக்கம் ஆகஸ்ட் எட்டாம் தேதி இன்னைக்கான இரண்டாவது பதிவு பங்குச்சந்தையில் நடந்த சில விஷயங்களை விரைவாக பார்க்கலாம் முக்கியமான தகவல் நான் செபி ரெஜிஸ்டர்ட் அட்வைசர் கிடையாது நம்ம சேனல்ல இருந்து எப்போதுமே ஸ்டாக் ரெக்கமெண்டேஷன்ஸ் கிடையாது யூடியூப் சேனல் மட்டும் இல்லைங்க மத்த சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்மான இன்ஸ்டாகிராம் வாட்ஸ்அப் டெலிகிராம்ல இருந்து கூட நம்ம ஸ்டாக் ரெக்கமெண்டேஷன்ஸ் வழங்குவதில்லை மேலும் பணத்தை வாங்கிட்டு எந்த சேவையும் வழங்குவது இல்லை பல போலியான குரூப் இயங்கிட்டு இருக்கு தயவு செய்து ஜாகிரதையாக இருங்க இந்த வீடியோல காட்டக்கூடிய அனைத்து கம்பெனிகளும் வெறும் இன்ஃபர்மேஷனல் பர்பஸ்க்காக மட்டுமே முதலீடு செய்யுங்கன்னு சொல்ற வீடியோ கிடையாது எந்த ஒரு முதலீட்லயும் ரிஸ்க் இருக்கும் ரிஸ்க் புரியாம இன்வெஸ்ட் செய்யாதீங்க ரிஸ்க் புரியலனா தயவு செய்து இன்வெஸ்ட்மெண்ட்டை தவிர்த்துருங்க நம்ம ரூபி டிரைவர் சேனல ஆதரிக்கிற அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி நம்ம மார்க்கெட் ஓப்பன் ஆகிறதுக்கு முன்னாடி உலக மார்க்கெட்ஸ் எப்படி இருந்தது யூஎஸ் மார்க்கெட்ஸ் நேற்று ரெட்ல தான் க்ளோஸ் ஆகி இருந்தது பெரும்பாலும் யூரோப்பியன் மார்க்கெட்ஸ் நேற்று கிரீன்ல க்ளோஸ் ஆகிருக்கு இன்னைக்கு நம்ம மார்க்கெட் ஓப்பன் ஆகிறதுக்கு முன்னாடி ஏஷியன் மார்க்கெட்ஸ் எப்படி இருக்குன்னு பார்க்கும்போது பெரும்பாலும் மிக்சாக தான் இருந்தது குறிப்பா கிஃப்ட் நிஃப்டி புள்ளி ஏழு சதவீதம் ரெட்ல ட்ரேட் இருந்தது நம்ம மார்க்கெட் ஓப்பன் ஆகிறதுக்கு முன்னாடி எடுத்த ஸ்கிரீன்ஷாட் இது சில இண்டிவிஜுவல் ஸ்டாக்ஸ் மற்றும் செய்திகள் விரைவாக பார்க்கலாம் ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா அவங்களுடைய மானிடரி பாலிசி கமிட்டி மீட்டிங் முடிஞ்சு டேட்டாவை வெளியிட்டு வெளியிட்டிருக்கிறாங்க தகவல் கிடைத்தது மின்ட் மற்றும் எக்கனாமிக் டைம்ஸ்லேருந்து எதிர்பார்த்த மாதிரியே எந்த மாற்றமும் அவங்க செய்யலை ரெப்போ ரேட்டில் ஆறு புள்ளி ஐந்து சதவீதம் அப்படியே விட்டுருக்காங்க ஒன்பதாவது தடவையாக அவங்க எந்த மாற்றமும் இன்ட்ரெஸ்ட் ரேட்டில் செய்யாமல் விட்டுருக்காங்க தொடர்ச்சியாக ஒன்பதாவது முறை இது அதே போல நிதியாண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துடைய ஜிடிபி வளர்ச்சி என்ன வரும் அப்படின்ற அவங்க கணிக்கிறாங்க அதுலயும் எந்த மாற்றமும் செய்யல முன்னே சொன்னது தான் சொல்லியிருக்காங்க ஏழு புள்ளி இரண்டு சதவீதம் இன்ஃபிளேஷன் அவங்க எதிர்பார்க்க பார்ப்பதிலையும் எந்த மாற்றமும் செய்யாமல் விட்டுருக்காங்க நிதியாண்டி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் ஆர்பிஐ எதிர்பார்க்கக்கூடிய இன்ஃப்ளேஷன் நான்கு புள்ளி ஐந்து சதவீதம் அவங்க காட்டன் காட்டர் பேசிஸில் ஸ்ப்ளிட் அப்பும் கொடுத்துருந்துருக்காங்க ஆனால் அதோடய ஆவரேஜ் எடுக்கும்போது போது நான்கு புள்ளி ஐந்து சதவீதம் வரலன்னு சிஎன்பிசி டிவி ஐயிட்டியில் சொல்லியிருக்காங்க அதற்கான விளக்கம் ஆர்பிஐ கிட்ட கேட்கப்படும்ன்ற மாதிரி சொல்லியிருக்குறாங்க ஸோ காட்டர் பை அவங்க ஸ்ப்ளிட் அப் கொடுத்துருக்கறது ஆவரேஜாக பார்க்கும்போது முழு ஆண்டுக்கு இருக்குது நான்கு புள்ளி ஐந்து ஏழா வருவதாக சிஎன்பிசி டிவி ஐடியில் சொல்லியிருக்காங்க ஆனால் ஆர்பிஐ வெளியிட்டு இருக்கிற பிரஸ் லீஸில் அவங்க சொல்லியிருக்கிறது முழு நிதியாண்டி இரண்டாயிரத்தி இருபத்தைந்தில் இன்ஃப்ளேஷன் எதிர்பார்ப்பது நான்கு புள்ளி ஐந்து சதவீதம் வேறு என்ன அப்டேட் சொல்லியிருக்கிறாரு ஆர்பிஐ கவர்னர் செக் கிளியரன்ஸுடைய டைம் குறைக்கப்படும்னு சொல்லியிருக்கிறாரு இப்போ இரண்டு நாட்கள் டைம் இருக்குது அதை வந்து சில மணி நேரங்களாக மாற்றுவதற்கான முயற்சி எடுக்கப்படும்னு ஆர்பிஐ கவர்னர் சொல்லியிருக்கிறாரு அதே போல் யூபிஐ வழியாக டாக்ஸ் கட்டுறது இப்போ ஒரு லட்சம் ரூபாய் வரைக்கும் கட்ட முடியும் அது ஐந்து லட்சமாக உயர்த்துறாங்க ப்ரோட்டீன் ஈகவ் டெக்னாலஜிஸில் இன்னைக்கு ஒரு பெரிய டீல் நடந்திருக்குன்னு மணி கண்ட்ரோலில் சொல்லியிருக்கிறாங்க இருநூத்தி முப்பத்தி ஆறு கோடி ரூபாய் மதிப்பிற்கான ஷேர்ஸ் கைமாறி இருப்பதாக சொல்லப்படுது ஸ்டாண்டர்ட் சார்டர்ட் வெளியேறி இருப்பதற்கான வாய்ப்பு இருக்குது அவங்க ஷேர்ஸை விற்பனை செய்திருப்பதற்கான வாய்ப்பு இருக்குது சாயங்காலமாக ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சிலிருந்து டேட்டா கிடைக்கும் யார் வாங்கியிருக்காங்க யார் விற்பனை செய்திருக்காங்கன்னு பன்னெண்டு லட்சம் இக்குயூட்டி ஷேர்ஸ் அதாவது மூன்று புள்ளி இரண்டு சதவீதம் ஷேர்ஸ் கைமாறி இருப்பதாக மணி கண்ட்ரோலில் தகவல் சொல்லியிருக்காங்க மாருதி சுசுகி இந்தியா தரப்புல இருந்து அப்டேட் இருக்கு அவங்க இரண்டாயிரத்தி ஐநூத்தி ஐம்பத்தி ஐந்து ஆல்டோ கேட்டன் வாகனங்கள் திரும்ப பெறுறாங்க அதில் வந்து கியர் பாக்ஸ்ல பிரச்சனை இருக்கு அது சரி செய்ய செய்து தரப்படும் சொல்லி இருக்காங்க இலவசமா எந்தெந்த வாகனங்களுக்கு பிரச்சனை இருக்கோ அந்தந்த உரிமையாளரை நேரடியாக மருதி சுசுகியோடைய ஷோரூம் அல்லது அவங்க ஒர்க் ஷாப்ல இருந்து கால் சொல்லி சொல்லியிருக்காங்க மாருதி சுசுகி இந்தியா சீகல் இண்டியா ஐபிஎம் முடிஞ்சு இன்னைக்கு லிஸ்ட் ஆகியிருக்கு இருக்கு நான்கு புள்ளி ஐந்து சதவீதம் கூடுதலாக லிஸ்ட் ஆகியிருப்பதாக இருப்பதாக எகனாமிக் டைம்ஸ்ல இருந்து கிடைத்த தகவல் தாரிவால் கார்ப் அவங்க ஐபிஓ முடிஞ்சு இன்னைக்கு லிஸ்ட் இருக்கு இது என் பிளாட்ஃபார்ம்ல லிஸ்ட் ஆகிருக்கு நாற்பத்தி இரண்டு சதவீதம் கூடுதலாக லிஸ்டாக இருப்பதாக எகனாமிக் டைம்ஸ்ல இருந்து கிடைத்த அப்டேட் டாடா மோட்டோஸ்க்கு பேங்க் ஆஃப் அமெரிக்கா பை ரேட்டிங் கொடுத்திருக்காங்க எதிர்பார்க்கிற டார்கெட் ஆயிரத்தி இருநூத்தி எண்பது ரூபாய் ஒரு ஷேருக்கு தற்போதைய லெவல்ல இருந்து இருபத்தி மூன்று சதவீதம் அதிகரிப்பதற்கான வாய்ப்பு இருக்கு கோல்டியம் இன்டர்நேஷனல் இன்னைக்கு நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருந்திருக்காங்க இன்ட்ராடேலாம் ஐந்து சதவீதம் அதிகரிச்சிருக்கு கம்பெனிக்கு ஒரு எக்ஸ்போர்ட் ஆர்டர் கிடச்சிருக்கு இன்டர்நேஷனல் கிளைண்ட் கிட்ட வந்து யார் கிட்ட சொல்லலை இன்டர்நேஷனல் கிளைண்ட் மட்டும் தான் சொல்லியிருக்காங்க ஐம்பது கோடி ரூபாய் மதிப்பிற்கான ஆர்டர் இது லேப் கிரௌண்ட் டைமண்ட் ஸ்டட் கோல்ட் ஜுவல்லரிக்கான ஆர்டர் இதுன்னு சொல்லியிருக்காங்க கோல்டியம் இன்டர்நேஷனல் எக்ஸிகாம் சிஸ்டம்ஸ் லிமிடெட் ஒரு புது முதலீடு செய்திருக்கிறாங்க எலக்ட்ரிக் வெஹிக்கிள் சார்ஜர் பிஸ்னஸில் இருக்கக்கூடிய ட்ரைடியம்ன்ற கம்பெனியை அவங்க டேக் ஓவர் பண்றாங்க ஆஸ்திரேலியாவை சார்ந்த நிறுவனம் இது பிஎஸ்சி இன்னைக்கு நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க பிஎஸ்சி வந்து என்எஸ்சியில் லிஸ்ட்டாக இருக்கக்கூடிய ஒரு நிறுவனம் பதினோரு சதவீதம் அதிகரிச்சிருக்கு அவங்க கார்டர்லி ரிசல்ட் அறிவிச்சிருக்காங்க சிஎன்பிசி டிவி எயிட்டிலேருந்து கிடைத்த டேட்டா ரெவன்யூ ஏர் ஆனியர் இருபத்தி நான்கு சதவீதம் அதிகரிச்சிருக்கு எண்ணிக்கை அறுநூற்றி எட்டு கோடி ரூபாய் நெட் ப்ராஃபிட் இருநூத்தி அறுபத்தைந்து கோடி ரூபாய் போன வருடம் இதே குவாட்டரில் நூற்றி ஏழு கோடி ரூபாயாக இருந்திருக்கு அதாவது நூற்றி நாற்பத்தி எட்டு சதவீதம் நெட் ப்ராஃபிட் அதிகரிச்சிருக்கு அப்போலோ டயர்ஸ்க்கு மார்கன் ஸ்டான்லி ஈக்குவல் வெயிட் ரேட்டிங் கொடுத்துருக்காங்க எதிர்பார்க்குற டார்கெட் நானூற்றி எழுபத்தி இரண்டு JSW எனர்ஜிக்கு ஒரு புது ஆர்டர் கிடைச்சிருக்குன்னு சொல்லியிருக்காங்க சோலார் எனர்ஜி கார்பரேஷன் ஆஃப் இந்தியா லிமிடெட் கிட்ட இருந்து ரெனியூபிள் எனர்ஜிக்கான கான்ட்ராக்ட் இதுன்னு சொல்லியிருக்காங்க ஜேஎஸ்டபிள்யூ எனர்ஜி லிமிடெட் கேபிஐ கிரீன் எனர்ஜி மற்றும் டிவிடண்ட் அறிவிச்சிருக்காங்க டிவிடெண்ட் ஒரு ஷேருக்கு இருபது பைசா அதற்கான ரெக்கார்டேட் ஆகஸ்ட் இருபத்தி ஒன்று ரிசல்ட் பார்க்கும்போது டோட்டல் ரெவென்யூ முன்னூத்தி ஐம்பது கோடி ரூபாய்க்கு கிட்டத்தட்ட ஏராணியர் எண்பத்தி நான்கு சதவீதம் அதிகரிச்சிருக்கு ப்ராஃபிட் ஆஃப்டர் டேக்ஸ் அறுபத்தி ஆறு கோடி ரூபாய் ஏறாம் தொண்ணூத்தி ஒன்பது சதவீதம் அதிகரிச்சிருக்கு லூப்பின்க்கு ஜெஃப்ரிஸ் ஹோல் ரேட்டிங் கொடுத்துருக்காங்க எதிர்பார்க்குற டார்கெட் ஆயிரத்தி தொள்ளாயிரம் ரூபாய் ஒரு ஷேருக்கு கேப்லன் பாயிண்ட் லேபரட்டரிஸ் தரப்பில் அப்டேட் இருக்கு அவங்களுடைய ஐ ட்ராப்ஸ்க்கு இப்போ யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஃபுட் அண்ட் ட்ரக் அட்மினிஸ்ட்ரேஷன் ஒப்புதல் வழங்கி உள்ளதாக அப்டேட் கொடுத்துருக்காங்க ஜிஇ பவர் இந்தியா லிமிடெடுக்கு வெஸ்ட் பெங்கால் ஜிஎஸ்டி அத்தாரிட்டிஸ் அபராதம் விதிச்சிருக்காங்க ஒன்று புள்ளி ஐந்து ஏழு கோடி ரூபாய் நியோஜன் கெமிக்கல்ஸ் காட்டலி ரிசல்ட்டை அறிவிச்சிருக்கிறாங்க ரெவென்யூ நூற்றி எண்பது கோடி ரூபாய் ஏர் ஆன் இயர் ஒன்பது சதவீதம் அதிகரிச்சிருக்கு ப்ராஃபிட் ஆஃப்டர் டாக்ஸ் பதினொன்று புள்ளி ஐந்து கோடி ரூபாய் ஏராளர் பதினெட்டு சதவீதம் அதிகரிச்சிருக்கு வீர் ஹெல்த் கேர் தற்போது அப்டேட் இருக்கு ஏற்கனவே இருக்கக்கூடிய ஆலை பக்கத்தில் அவங்க நிலம் வாங்கியிருக்கிறாங்க குஜராத்தில் அவங்க விரிவாக்கம் செய்ய போறதாக கொடுத்துருக்குறாங்க வீர் ஹெல்த் கேர் லால் பாத் லேப்ஸ் குறித்து கோல்ட்மென் சாக்ஸ் என்ன சொல்லியிருக்காங்க செல் ரேட்டிங் கொடுத்திருக்காங்க டார்கெட் ஐம்பது ரூபாய் JP Associates தரப்புல வந்து அப்டேட் இருக்கு அவங்க எவ்வளோ பேமெண்ட் இன்ட்ரெஸ்ட் மற்றும் பிரின்சிபல் டிஃபால்ட் பண்ணியிருக்காங்கன்ற தகவல் சொல்லிருக்கிறாங்க ஜூலை 2.24 இருபத்தி நான்கு வரைக்கும் பார்க்கும்போது அதோட எண்ணிக்கை நாற்பத்தி கோடி ரூபாய் பாக்கி வைத்திருக்கிறாங்க மஹிந்திரா அண்ட் மஹிந்திரா ஃபினான்ஷியல் சர்வீசஸ் தற்போது அப்டேட் இருக்குது அவங்க சோலா எம்எஸ் உடன் ஒரு பார்ட்னர்ஷிப்பில் வராங்க சோலா எம்எஸ் வந்து முருகப்பா குரூப் மற்றும் ஜாப்பனீஸ் நிறுவனமான மிஸ்ய சுமிட்டோமா இன்சூரன்ஸ் கம்பெனிக்குடையே இருக்கக்கூடிய ஒரு ஜாயின்ட் வெஞ்சர் இந்த பார்ட்னர்ஷிப் வழியாக அவங்க மோட்டார் மற்றும் நான் லைஃப் இன்சூரன்ஸ் ப்ராடக்ட்ஸை விற்பனை செய்ய இருக்கிறாங்க வெங்கேஷ் இந்தியா நேற்று நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருந்திருக்கிறாங்க இன்னைக்கு காலையில் வீடியோவில் நம்ம பார்த்துருந்தாங்க கெயினஸ் வித் ஹை ஹைவாலியும் இடம் பிடிச்சிருந்தாங்க அவங்க ரிசல்ட் அறிவிச்சிருக்காங்க எக்கனாமிக் டைம்ஸ்லேருந்து கிடைத்த டேட்டா நெட் ப்ராஃபிட் எழுபத்தைந்து கோடி ரூபாய் இயராணியர் இருநூத்தி எண்பத்தி ஏழு சதவீதம் அதிகரிச்சிருக்கு அதற்கு முக்கிய காரணம் அவங்க சொல்லியிருக்கிறது என்னென்னா இன்புட் காஸ்ட் கீழே போயிருக்கு ரெவன்யூ ஃப்ரம் ஆப்ரேஷன்ஸ் எட்நூற்றி எட்டு கோடி ரூபாய் ஏராணியர் பதினேழு சதவீதம் விழுந்திருக்கு இருந்தாலும் நெட் ப்ராஃபிட் அதிகரிச்சிருக்கு அதுதான் முக்கிய காரணம் நேற்று நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருந்திருக்காங்க வெங்கேஷ் இந்தியா கெய்னஸ் வித் வால்யூம் பட்டியலும் இடம் பிடிச்சிருந்த செய்தி நம்ம காலையில் வீடியோவில் பார்த்துருந்தோம் சரிங்க இதுதான் சில விஷயங்கள் என்னுடைய பார்வைக்கு எட்டியது நன்றி வணக்கம்